வணக்கம். அம்மாவின் சந்தா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி வரிசையை வச்சு ஒரு பணியாரம் தான். இது வந்து உடலுக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசி வாங்கி பண்ணி பாருங்கள். சுகரை கட்டுப்படுத்தும், உடலுக்கு வலியேற்றும். அந்த காலத்தில் இந்த அரிசியெல்லாம் தான் வடித்து சாப்பிட்டாங்க. இதுக்கு நான் கருப்பு கவுனியை வந்து முதல் நாளே ஊற வச்சு, 3 மணி நேரம் ஊற வச்சு, நம்ம எப்படி பச்சரிசிக்கு இடியாப்பாத்துக்காக நம்ம மாவு அரைப்போமோ அந்த மாதிரி நிழலாட உணர்த்திருக்குது. இதை பாருங்கள், நிழலாட உணர்த்திட்டு இதை வந்து நம்ம வறுக்க வேணாம், அப்படியே மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நான் பொடி பண்ணிட்டு வந்தது தான் இந்த அரிசி. இப்போது இந்த அரிசியில் நம்ம பணியாரம் செய்யலாம். நான் ஏற்கனவே வந்து பணியார மாவு வந்து ரெடிமேட் மிக்ஸ் வச்சுருக்கேன், அதோட தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. இப்போ இதுவாக நீங்கள் ரெடிமேடாக நீங்கள் பண்ணும்போது கருப்பு கவுனி அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சரிசி சேர்த்துக்கோங்க, இல்லை பச்சரிசி மாவு இருந்தால் அது ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க போதும். அதோட ஏலக்காய் என்னென்ன போடுறீங்களோ அதை போட்டுக்கலாம். நான் இப்போ ஏற்கனவே பணியாரம் மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ரெடிமேடாக, அதை நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நான் அரைச்சி வச்ச பணியாரம் ரெடிமேட் மிக்ஸு. இதில் ஏற்கனவே நான் வெல்லம் சேர்த்துருக்கதால நம்ம வெல்லம் சேர்க்க வேண்டாம், அதனால் பத்தலெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாவு வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் வந்து கருப்பு கவுனி அரிசி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கரைச்சி பணியாரமாக ஊற்றிடலாம். அதே கருப்பு கவுனி அரிசியில் நான் உங்களுக்கு காரத்துக்கும் நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்வீட்டுக்கு நான் தண்ணி ஊற்றி கலக்கிட்டேன். இதுலேயே நான் ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கிறதால எதுவுமே போடலை. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இது ஊறட்டும், நான் இப்போ வந்து கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கருப்பு கவுனி அரிசியும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து பணியாரம் ரெடிமேட் மிக்ஸி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி மாவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து இதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன், சுயத்துக்கும் போண்டாக்கும். அந்த மாவை தான் நான் இந்த கருப்பு கவுனி அரிசியில் சேர்க்குறேன் காரத்துக்காக. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்தாச்சு. இதுக்கு என்னென்ன தாளிக்கணுமோ அதெல்லாம் தாளிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம இதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் தாளிச்சாச்சு இந்த காரம். இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த ஸ்வீட் கருப்பு கவுனி பணியாரம் ஊற்றிட்டு வந்துடலாம், பார்க்கலாம். இப்போது கல் காஞ்சிருச்சு. நம்ம இப்போது கரைச்சி வச்ச கருப்பு பணியாரத்தை, அதாவது கருப்பு கவுனி பணியாரத்தை நம்ம ஊற்றிடலாம். ஸ்வீட் பணியாரம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கார பணியாரம் ஊற்றலாம். இந்த கருப்பு கவுனி பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக எல்லாம் ஒரே மாதிரி செய்யாமல் மாறி இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் ஒரு பணியாரம் செஞ்சு பாருங்கள். இது வேகட்டும், நம்ம மூடிடலாம், அப்புறம் வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பணியாரத்தெல்லாம் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக கருப்பு கவுனி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்த பணியாரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சத்துள்ளது குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆகும். இந்த சிச்சுவேஷனில் நம்ம எதிர்ப்பு சக்திக்கு தேவையான பாரம்பரியமிக்க பணியாரங்கள் செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.